அந்த அளவுக்கு பெரிய பாண்டிங் இல்லை. நான் பர்சனலா எதுவுமே பேசினதே கிடையாது அவங்ககிட்ட. கேம் தாண்டி நான் எதுவும் பெரிய பர்சனல் ஷேரிங்லாம் எதுவும் இல்லை. புரிஞ்சுடா, 60 கேமரா இருக்கு, 60 கேமரா கிட்ட எதுவுமே போய் சொல்ல முடியாது. இதுல பர்சனல்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இங்க 3 கோடி மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. ஓகே, இவங்க ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் கேம் ஆடுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு எமோஷனல் கேம் ஆடுறாங்க. ஒரு எமோஷனல் கேம் ஆடுறாங்க. ரூல் நம்பர் 1. எனக்கு வேண்டாம். ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க. ஒருத்தர் கரெக்டா தட்டுங்க. பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா பஞ்சகன் கண்ணனடா. வந்து ஒரு கேரக்டர் நம்பிட்ட ஒரு ப்ரொஜெக்ட் பண்றாங்க, ஆனா வெளியில வேறமே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நான் எல்லாருக்குமே தெரியணும்ன்ற காரணத்தால அந்த கேஸ் கொடுத்தது. அவர் ரொம்ப 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 தப்பா பூர்ணிமாவை என்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணி பேசினார். இவளாம் ஒரு பொண்ணாடா, இவளெல்லாம் எவன்டா கட்டிப்பான். நான் சொன்னா ஓகே, இவளெல்லாம் எவன்டா கட்டிப்பான், இவளாம் எப்படிடா அடுத்த வீட்டுக்கு போய் என்னடா பண்ணுவா. ஏ விஷ்ணு தான் நான் பார்க்கும்போது பூர்ணிமா கூடயே இருந்து அவங்க கூடயே சில விஷயத்த கன்வின்ஸ் பண்ணி அவங்க மைண்டையும் கொஞ்சம் மாத்தி அவங்கள்ட்ட இருந்து தேவையான விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சு கோர்ட்ல போய் நின்னு அவங்க ட்ரஸ்ட பிரேக் பண்ணி அந்த விஷயத்த அவங்க கேமுக்கு யூஸ் பண்ணிட்டு ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த கேமுக்கு ஹெல்த்தியே கிடையாது. மனுஷனுக்கு போதும் வெறும் விக்ரம் வந்து உதாரணமா ஒரு பெஸ்ட் பிளேயர் சொல்லி அவனை உதாரணமா காட்டிட்டு அந்த அடுத்த வாரமே நாமினேட் பண்ணுவாங்க. சோ அவன் இனிமே தேவைப்பட மாட்டான், அதனால அவன்கிட்ட எதுக்கு நான் பேசணும் அப்படின்ற விஷயங்கள் நான் கண் கூட பார்த்தேன். அதுக்காக வேணா ஒரு ஆப்ஷன், அதாவது ப்ராபபிலிட்டிக்காக ஒன்று ரெண்டு எடுத்துக்கலாம். நான் இதுக்கே வாங்குறேன், அது நான் போய் சொல்ல மாட்டேன். நான் இன்னைக்கே சொல்றேன், ஐ ட்ரஸ்ட் யூ வெரி மச், யூ ஆர் க்ளோஸ் டு மீ, ஸோ அதனால் நான் பண்ணல. நீ போடுறவங்க நான் போடுறவங்க ரெண்டு பேரும் மற்றவரை நம்ம ஓப்பன் நாமினேஷன் தானே, ஓப்பனாக போடுவோம், ரெண்டு பேருமே போடுவோம். டிக்கெட் நம்ம 1 & 1 இதுவும், ஏன்னா ரெண்டுமே 1. அவங்கள நாமினேட் பண்ணுறேன், பூர்ணிமா. இது ஒரு ரியாலிட்டி ஷோ, இது உங்களோட இண்டிவிஜுவல் பொட்டன்ஷியல் காட்டுற ஒரு விஷயம். நீங்க பேச போறீங்க, இதுக்கு எதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் ஃபேக்டர் தேவைப்படுதுன்னு தெரியல. யாரு யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா ஒரு எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், இது எனக்கு எனக்கு அட்லீஸ்ட் ஒருத்தராச்சு எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம் இருக்கும், நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் கிடைச்சிச்சுன்னா நீ என்ன பண்றேன்னா
அந்த கல் எடுத்துட்டு வந்து பாதியில கொடு போட்டுறேன், பாதியில கொடு போட்டுறேன், பாதியில கொடு போட்டுறேன் அப்படி நாலு இதுல ஷிப்ட்ல அடிச்சிடலாம். சேர்ந்து அடிச்சா அப்படிதான் நாலே நாலு நாலு டிரைவ் ஒன் மினிட் மேட்டர் அப்படிதான் பண்ணும். ப்ரொவிஷன் டாஸ்க் அனுப்பும் போது மேஜரா சில திங்ஸ் நான் சொல்லி இதை எடுக்க சொல்றேன். அதை விட்டுட்டு ஃபைவ் ஸ்டார் தேடிட்டு சுத்திட்டு இருந்தபோது வந்து இந்த குழந்தை வீட்டிலே போய் ஃபைவ் ஸ்டார் சாப்பிடலான்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால அந்த பொறுப்பு இல்லாதனால அனன்யா வந்து நான் நாமினேட் பண்றேன். இது ரொம்ப ஆனா முக்கியமா நம்மளுக்கு என்ன தேடுறீங்க விஷ்ணு? அது ஃபைவ் ஸ்டார் எடுக்கும் போது யோசிச்சிருக்கணும். சால்ட் சுகர் மறக்காம எல்லாம் ஒயிட் இது எல்லோ தான் இருக்கு மில்க். ஏய் சக்கரை எல்லாம் இருக்கியா? சக்கரை எடுக்கல. என்ன விஷ்ணு யாருக்கும் தெரியாம எடுக்கிறீங்களா? பட்டமாவே